அனைவருக்கும் வணக்கம். மதிப்பீடு பகுதி பலவுள் தெரிக. குழுவில் விடுபட்ட வரிசையை தேர்ந்தெடுக்க. இதில் குழு ஒன்று, குழு இரண்டு, குழு மூன்று, குழு நான்கு என்று நான்கு கட்டங்களில் கொடுத்துருக்காங்க. நம்ம எது விடுபட்டிருக்கின்றதோ அதை நாம் எழுத வேண்டும். பாருங்கள், குழு ஒன்றில் நாவாய் டேஷ் தோணின்னு கொடுத்துருக்காங்க, அதில் வங்கம். குழு இரண்டில் மரம் டேஷ் மர என்று கொடுத்துருக்காங்க, அதில் மானு என்று வரும். குழு மூன்றில் துறை டேஷ் விருத்தம் கொடுத்துருக்காங்க, தாளிசை. அடுத்தது குழு நான்கில் தன்வினை டேஷ் காரணவினை கொடுத்துருக்காங்க, அதில் பிறவினை. அப்போ பாருங்கள், வங்கம், மானு, தாளிசை, பிறவினை. ஆ சரியான பதில். அடுத்தது இரண்டாவது, தமிழ் விடு தூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது. சிற்றிலக்கியம் இ, பதில் இ. மூன்றாவது, விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை சரியை வரிசையை விடுபட்ட இடத்திற்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. கவனிங்க, டேஸ் இனம், வண்ணம் டேஸ், டேஸ் குணம், வனப்பு டேஸ் என்று கொடுத்துருக்காங்க. எத்தனை இனம் இருக்குது? மூன்று இனம். வண்ணம் நூறு, பத்து குணம், வனப்பு எட்டு. அப்போ பாருங்கள், எதுனா முதல்ல இருக்கிறது ஒன்று, மூன்று, நூறு, பத்து, எட்டு, முதலாவது சரியான பதில். காலம் பிறக்கும் முன் பிறந்ததே தமிழே, காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள் பாருங்க, காலம் கா கா மூனை இருக்கின்றது. அப்புறம் தழே தமிழே தமிழே என்று முடிவதனால் அதில் இயைபு இருக்கின்றது. காலில் ரெண்டாவது எழுத்து ஒரே போல் வருவதனால் அதில் எதுகையும் இருக்கின்றது. அப்போ எது கரெக்டாக இருக்கும்? எதுகை, மூனை, இயைபு, இ சரியான பதில். ஐந்தாவது, அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தாமணி. அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. அழியா, ஒழியா, சிந்தா, இது எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது பாருங்க, குறுவினா, சிறுவினா, நெடுவினா வந்து உங்களுக்கு நான் தனியாக ஒரு பகுதியாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அது தனி வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது பாருங்கள், மொழியை ஆள்வோம். மொழியை ஆள்வோம்ல ஒரு படித்து சுவைக்க என்று கவிஞர் வாலியின் பாடலை சிறிய பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன். சிறகு நான் சின்னதாய் கொண்டதொரு சிற்றீசல் செந்தமிலே நின்னால் விமானமானேன் நான். தருவாய் நிழல்தான் தருவாய், நிதம் என் வருவாய் என நீ வருவாய். ஒருவாய் உணவாய் உழதமிலே ஒருந்தேன் நீ பாட்டு கனவாய் வழிவரும் காற்று என்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாம் விறகாக இருந்த என்ன வலிமையான உன்னுடைய தமிழால் உன்னருளால் நீ என்ன பண்ண என்னை வீணையாய் மாற்றினாய். அதே மாதிரி நான் சிறகு சிறியதாக இருந்தேன், சிறகு சின்னதாக கொண்ட ஒரு சிற்றீசல் மாதிரி இருந்தேன், சிறிய ஈசலாக இருந்தேன். உன்னுடைய அருளால் நான் என்னவானேன்? விமானமானேன். நீ எனக்கு நிழல் தருவாய், நிதம் என் கூடையே இருப்பாய் என்று, எனக்கு நீ ஒரு உணவாய் இருக்கின்றாய் என்று கூறுகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பாடலில் பாருங்கள், தமிழோட சிறப்பையும் தமிழோட பெருமையைய அவர் தமிழ் மேலே வைத்திருக்கிற பற்ற இதில் காட்டுது. அடுத்தது பாருங்கள், மொழிபெயர்க்க. மொழிபெயர்க்க லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா மொழியியல். லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல். அடுத்தது லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னா இலக்கியம். அடுத்தது பிலோலாஜிஸ்ட் அப்படின்னா மொழியியலாளர். அடுத்தது பாலிக்ளாட்னா பன்மொழியாளர். அடுத்தது போனோலாஜிஸ்ட்னா ஒளியியல் வல்லுநர்.
போனட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். அடுத்தது பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுத சொல்லியிருக்கிறாங்க. இந்திய மொழிகளில் மூலமும் வேறுமாக தமிழ் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, திகழ்கிறது. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. வைதேகி நாளை நடைபெறும் கவியரங்கில் கலந்து கொள்கிறாள். அடுத்தது, உலகில் 3000 மொழிகள் பேசப்படுகின்றன. அடுத்தது, குழந்தைகள் அனைவரும் சுற்றுலா சென்றனர். அடுத்தது, தவறுகளை திருத்தினான். திருத்தினான் என்று எழுதலாம், திருத்தினால் என்று எழுதலாம். அந்த எந்த பாலையாவது நம்ம ஒன்று குறிப்பிட்டு எழுதலாம். அடுத்தது பாருங்க, வடிவம் மாற்றுக என்ற பகுதியையும் உங்களுக்கு நான் தனியாக கூறியிருக்கிறேன். நம்ம இங்கே வந்து தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்ய பார்க்கலாம். இளமையில் கல்வி, அதற்கு அடுத்து என்ன வரும், சிலையில் அல்லது கல்மேல் எழுத்து என்று சொல்லலாம். சிலையில் எழுத்து என்று சொல்லலாம் அல்லது கல்மேல் எழுத்து என்று சொல்லலாம். அடுத்தது, சித்திரமும் கைப்பழக்கும், செந்தமிழும் நாப்பழக்கம். அடுத்தது, கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. அடுத்தது, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பாருங்க, கடிதம் எழுதுக, நயம் பாராட்டுக, நிகழ்ச்சி நிரல் வடிவமைக்க, இது நான் உங்களுக்கு இந்த மூன்றும் தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இப்போ அந்தாதி சொற்களை உருவாக்குக, அந்தாதி சொற்களை உருவாக்குக பார்க்கலாம். பாருங்க, இங்கே வந்து எடுத்துக்காட்டுக்கு அத்தி என்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அந்த அத்தி தீ என்று முடிகின்ற வார்த்தையிலிருந்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்த வார்த்தைகளை கொண்டு வரணும். முடிகின்ற இடத்தை கொண்டு துவக்கமாய், அடுத்த வார்த்தையின் துவக்கமாய் இருக்க வேண்டும். அத்தி திகைப்பு, அப்புறம் பூ வந்து தொடங்கியிருக்கு, அடுத்ததுல புகழ்ச்சி, அப்புறம் சி வந்து முதலாவதாக வந்து சிரிப்பு, அடுத்தது பூ வந்து முதலாவாக வந்து புன்னகை, அப்புறம் கை ஃபஸ்ட் முதலாவதாக வந்திருக்குது கைபேசி, சி வந்து மறுபடியும் சிறப்பாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது பூ முதலாவதாக வந்து புதுமை, மை வந்து முதலாவதாக வந்து மைனா என்று முடிவு பெற்றிருக்கின்றது. இது நம்மளுடைய வார்த்தையின் முதல் சொல் அடுத்த வார்த்தையின் இறுதி சொல் அடுத்த வார்த்தையின் முதல் சொல்லாக இருக்கும். அந்தாதி என்பது இப்படி தொடர்ச்சியாக அமைந்திருக்கும். அந்தாதி சொற்களை உருவாக்குவது என்பது இதுதான். நம்ம பாருங்க, உதாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதை தொடர்ந்து நாம அத்தி, குருவி, விருது, இனிப்பு என்று இந்த நான்கையும் நாம வரிசைப்படுத்தலாம். பாருங்க, அத்தி இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்தது குருவி பார்க்கலாம். குருவி, வியப்பு, புன்னகை, கையிருப்பு, புரட்சி, சிறப்பு, புதுமை, மையம். அடுத்தது விருது, துவர்ப்பு, புளிப்பு, புகழ்ச்சி, சிரிப்பு, புகை, கைது, துடைப்பு, புவியீர்ப்பு, புதையல். இனிப்பு, புளிப்பு, புரட்சி, சிரிப்பு, புதை, தையல். அடுத்தது வரிசையாக, கவர்ச்சி, சிகப்பு, புல்லுருவி, விதவை, வைகை, கையிருப்பு, புயல். இப்படி நாம் இந்த வார்த்தைகளை, ஐந்து வார்த்தைகளையும் நம்ம பார்த்தோம், அந்தாதி சொற்களை பார்த்தோம். அடுத்தது அகராதியில் காண்க என்ற பகுதிக்கும் பார்க்கலாம். நயவாமை, நயவாமை, நயம் என்றால் விரும்புதல், நயவாமை என்றால் விரும்பாமை. அடுத்தது கிளத்தல், கிளத்தல் என்பது புலப்பட கூறுதல், புலப்பட கூறுதல். அடுத்தது கேள்வி,
கேள்வு என்பது நன்மை. அடுத்தது செம்மல். செம்மல் என்பது ஒரு தலைமை பண்பை குறிக்கின்றது. தலைமை, வலிமை, இறைவன் இது போன்ற சொற்களை குறிக்கக்கூடியது. நாம் இந்த இடத்துல அந்த பாடலுக்கு எந்த மாதிரி வருமோ அந்த பொருளை நாம் கொள்ள வேண்டும். புரிசை. புரிசை என்பது மதில் என்று பொருள் தரும். அடுத்தது கொடுக்கப்பட்ட வேர்ச்சொற்களை பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில் காலத்திற்கேற்ற வினமுற்றுகளை நிறைவு செய்க என்று கொடுத்துருக்காங்க. இதில் நான் வந்தேன், நிகழ்காலத்தில் வருகின்றேன், எதிர்காலம் வருவேன். நாங்கள் வந்தோம், வருகிறோம், வருவோம். நீ வந்தாய், வருகிறாய், வருவாய். நீங்கள் வந்தீர்கள், வருகிறீர்கள், வருவீர்கள். அவன் வந்தான், வருகிறான், வருவான். அவள் வந்தாள், வருகிறாள், வருவாள். அவர் வந்தார், வருகின்றார், வருவார். அவர்கள் வந்தார்கள், வருகின்றார்கள், வருவார்கள். அது வந்தது, வருகின்றது, வரும். அவை வந்தன, வருகின்றன, வருவன. இதே போன்று நாம தான், கான், பெரு, பாடு, கொடு, நீந்து என்ற வேர் சொற்களை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும்? இறந்த காலத்திலும், நிகழ்காலத்திலும், எதிர்காலத்திலும் எழுத வேண்டும். அடுத்தது பாருங்க, அடைப்புக்குள்ள சொற்களை கொண்டு, அடைப்புக்குள் உள்ள சொற்களை கொண்டு எழுவாய், வினையடி, வினைக்கு பொருத்தமான தொடர் அமைக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா திடலில், போட்டியில், மலையில், வேகமாக, மண்ணை என்று கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்துக்காட்டுக்கு நான் திடலில் ஓடினேன், தன்வினையாக இருக்கின்றது. நான் திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன், அது பிறவினையாக இருக்கின்றது. நான் நண்பர்களை திடலில் ஓடச் செய்தேன், அது காரணவினை. நம்ம இதில் வந்து தன்வினை, பிறவினை, காரணவினை மூன்றையும் எழுதி காட்ட வேண்டும். பாருங்க, போட்டியில் அப்படின்னு சொல்ற வார்த்தையை எடுத்தோம்னா நான் போட்டியில் ஓடினேன், இது தன்வினை. அடுத்தது நான் போட்டியில் ஓட்டினேன், அது பிறவினை. அடுத்தது நான் போட்டியில் ஓட்டிவிட்டேன் அப்படின்னா அது காரணவினை. அடுத்தது மழையில், நான் மழையில் நனைந்தேன், அது தன்வினை. நான் மழையில் நனைத்தேன், அது பிறவினை. அதற்கப்புறம் நான் மழையில் நனைய வைத்தேன் என்பது காரணவினை. அடுத்தது வேகமாக, நான் வேகமாக ஓடினேன், அது தன்வினை. நான் வேகமாக மிதிவண்டியை ஓட்டினேன், இது பிறவினை. நான் வேகமாக மிதிவண்டியை ஓட்டச் செய்தேன் என்பது காரணவினை. அடுத்தது மண்ணை, நான் மண்ணை தோண்டினேன், அது தன்வினை. நான் மண்ணை தோண்டிவிட்டேன், பிறவினை. நான் மண்ணை தோண்டச் செய்தேன் என்பது காரணவினையாக அமைகின்றது. அடுத்தது கவனிங்க, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக என்ற ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இந்த பகுதிக்கு தனியாக நான் ஒரு இரண்டு கவிதைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இங்கே எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அல்லது உங்களுக்கு கவிதை இதை பார்த்து எப்படி வருகின்றதோ அது போன்று நீங்கள் எழுதி கொள்ளலாம். அடுத்தது இங்கே நிற்க அதற்கு தக என்று நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நிற்க அதற்கு தகையில் வந்து உங்களுக்கு நாட்குறிப்பு நீங்கள் குறிக்கணும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லா நாட்கள்லையும் நீங்கள் ஒரு வாரத்தில் எத்தனை உங்களுக்கு நடந்த செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் அல்லது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான செய்திகளை தொகுத்து அதை வந்து ஒரு அட்டவணைப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செயல் திட்டமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாழும் பகுதியில் மக்கள் பேசும் மொழிகளை எல்லாம் பட்டியலிட்டு அம்மொழி பேசப்படுகின்ற இடங்களை நிலப்படத்தில் வண்ணமிட்டு காட்டுக
நிலப்படத்தில் மேப்பில் நம்ம என்ன பண்ணணும், வண்ணமிட்டு காட்டணும், என்னென்ன மொழி பேசுகிறாங்க என்பதை வண்ணமிட்டு காட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அறிவை விரிவு செய் என்ற ஒரு பகுதி இருக்குது, அங்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து யார் எழுதினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவெல் என்பவர் எழுதியிருக்கிறாரு. மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா. அடுத்தது, தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ், அதை வந்து என் சொக்கன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது, இணையத்தில் காண்க என்று ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகள் பற்றியும் திராவிட மொழிகளும் தமிழும் பற்றியும் நாம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு இந்த இணையத்தில் போய் பார்க்க என்று நமக்கு இணையத்தின் இணைய பகுதியை கொடுத்துருக்காங்க. நன்றி.